வணக்கம். என்னுடைய தகப்பனாரும் சகோதரனும் போலீசாரால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய கேஸை நீதித்துறை தானாக முன்வந்து எடுத்து எங்களுக்கு நீதி செய்கிறதுக்காக அவங்க கேஸ் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் நீதித்துறைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் ஐயா வந்து அவங்க நியாயமாக விசாரித்தாங்க, அவங்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த இரண்டு பேரும் இறந்து போகும்பொழுது இறந்த செய்தி கேட்கும்போது என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ எங்களுக்காக எங்கள் ஊர் மக்கள், திருச்சபை மக்கள், தமிழ்நாட்டில் எல்லாருமே, எல்லா சமுதாய மக்கள், வியாபாரத்தில் உள்ளவங்க, வியாபார சங்கங்கள் எல்லாருமே எங்களுடைய துக்கத்தை அவங்களுடைய துக்கமாக நினச்சி எங்களுக்காக போராட்டங்கள் குரல் கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் கொஞ்சம் எங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் நடந்திருக்கு நாங்கள் நினைக்கிறோம். அது எல்லாருக்கும், எல்லா தமிழ் மக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, மீடியா வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுடைய இந்த காரியத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போனது மீடியாவும் பத்திரிகையும் தான். அவங்களுக்கு நேரத்தில் நாங்கள் எங்கள் குடும்பத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸில் வந்து சிபிஐ எடுத்து நடத்துகிறாங்க. கொஞ்சம் தொய்யுமாயி தான் இருக்குது. இப்போ அது ஒரு அக்யூ, அவங்க ஒரு போலீஸ் அவங்க ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணதில் ஒருத்தர் இறந்து போனார். இறந்து போன அந்த போலீஸ்க்கு வந்து அவங்க அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அது நடந்ததா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எனக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படலைனா அதை நாங்கள் வந்து வன்மையாகவே நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு போலீஸ் குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் சாதகமாக இருக்கக்கூடாது. இதே போல இன்னொருத்தங்களுக்கு யாருமே தப்பிக்க கூடாது. இந்த கேஸ்ல இன்னொரு குடும்பம் இதே போல பாதிக்கவே படக்கூடாதுன்னு தான் நாங்கள், அதுதான் எங்களுக்கான நியாயம் சொல்லி அதை தான் நினைக்கிறோம். நாங்கள் எவ்வளோ எங்கள் அம்மா இன்னும் அவங்களால இன்னும் ரெக்கவரி ஆகி வரவே, அவங்களால வாழ்க்கை முழுதும் அப்படிதான். அவங்க பையனை 31 வருஷம் இருந்து அவனை இழக்கிறது, அதுவும் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 2 பேர். அப்போ இதே போல ஒரு குடும்பம், ஒரு தாயோ ஒரு சகோதரியோ இதே போல ஒரு வேதனை படவே கூடாது. அதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அரசாங்கம் அதை எங்களுக்கு செய்யணுங்கிறதையும் மறுபடியும் நாங்கள் இதை நாங்கள் கோரிக்கை மாதிரி வைக்கிறோம். நீதித்துறை எங்களுக்கு நியாயம் செய்வாங்கன்னு நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே தேவனை தான் நாங்கள் முழுமையாக நம்பியிருக்கிறோம். தேவன் ஒருபொழுதும் நீதி செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் நம்பியிருக்கிற மக்களுக்கு அவர் ஒருபொழுதும் திக்கற்றுகளை கைவிடாத தேவன். அவர் எங்களை கைவிட மாட்டார், எங்களுக்கான நியாயத்தை செய்வார்ன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது வந்து என்னன்னா இன்னொரு மக்களுக்கு இது நடக்கக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் நான் நன்றி மறுபடியுமே நான் சொல்லிக்கிறேன். எல்லா தமிழ் சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாத்துக்குமே நாங்க நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சு கொள்கிறேன். தொடர்ந்து நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த கேஸ் முடிகிற வரை, ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கிற வரை நீங்க எல்லாரும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். உங்க எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கொள்றோம்.